ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலிண்ட்ரோம் நம்பர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாலிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா இன்டர்வியூ கொஷினில் கேட்பாங்க. ஸோ அதனால் பாலிண்ட்ரோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பாலிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு சொல்லி கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாலிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு நம்பரை நம்ம ரிவர்ஸ் ஆக்கி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு அதே நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செய்கிறேன், 1221 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணான்னு சொன்னால் நமக்கு 1221 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு ரிவர்ஸ் பண்ணாலும் நமக்கு அதே நம்பர் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பாலிண்ட்ரோம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு இப்போ நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட ரிவர்ஸ் நம்பர் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அதை பாருங்கள். ஏன்னு சொன்னால் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரிவர்ஸ் நம்பரும் பாலிண்ட்ரோமும். ஸோ ரெண்டு மூணு ப்ரோக்ராம் லைன் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால் நீங்கள் ரிவர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு என்ன செய்யுங்க, இதை வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் என் அப்படின்னு சொல்லி. ஏன் சொன்னால் யூசர்டேருந்து ஒரு நம்பர் வாங்கி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன், வேரியபிள் என் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ யூசருக்கு தெரியறதுக்காக என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கேன் ஆஃப் மூலியமாக நான் என்ன செஞ்சுருக்கேன், அந்த வேல்யூவை ரீட் பண்ணி என்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பசன் கொடுத்துப்போம். ஸோ அப்போ தான் என்ன செய்யும், என்ல ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறேன், ஒரு டெம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், டெம்பரரி வேரியபிள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், இந்த என்னோட வேல்யூ அந்த டெம்பில் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன், என்னோட வேல்யூ நான் என்ன செய்கிறேன், டெம்பில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரிவர்ஸ் ப்ரோக்ராமில் என்ன லாஜிக் எழுதணுமோ அதே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே எழுத போகிறோம். ஸோ நம்ம ரிவர்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்த மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், மாடுலஸ் ஆப்ரேட்டரும் டிவைட் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ஒரு நம்பரை நம்ம 10 மாடுலஸ் பண்ணணும்னு சொன்னால் அதனுடைய ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு நம்பரை 10 டிவைட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு அதனுடைய க்வெஸ்சன் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறேன், ஒரு வைல் லூப் கொடுக்குறேன். ஸோ இந்த வைல் லூப்பில் என்னோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும் என்ன செய்யணும், இந்த லூப் ரன் ஆகணும். ஸோ இந்த வைல் லூப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறேன், என்ன வந்து 10 என்ன செய்கிறேன், மாடுலஸ் பண்ணுறேன். ஏன் சொன்னால் ஒரு நம்பரை நம்ம 10 மாடுலஸ் பண்ணும்போது அதனுடைய ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ நம்ம என்ன செஞ்சுக்குவோம், 1221 அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டோம்னு சொன்னால் இப்போ இதில் வந்து நம்ம 10 மாடுலஸ் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும், 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், அந்த 1 வந்து என்ன செய்கிறேன், ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன், ஆர்இஎம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நான் என்ன செஞ்சேன், நான் ரிவர்ஸ் ப்ரோக்ராம்லேயே நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னு சொன்னால் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், அடுத்து நம்ம வந்து என்ன செய்வோம், ரிவர்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிப்போம். ஸோ ஒரு நம்பருடைய ரிவர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறோம், இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரிவர்ஸில் நம்ம என்ன செய்வோம், லாஜிக் எழுதுவோம். ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10 ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சுக்கிறேன், கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ரிவர்ஸ் நம்பர் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன், என்னோடய வேல்யூவை 10 நான் என்ன செஞ்சுக்கிறேன், டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 10 டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யும், நமக்கு இப்போ 1221 அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யும், இது வந்து 1 2 2 அப்படின்னு சொல்லி நமக்கு மட்டும் ஆகும். என்ன சொன்னால் 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு இதனுடைய கோஷன் கிடைக்கும், அதாவது 1 2 2 1 அப்படின்னு சொல்லி. ஸோ 10 மாடலஸ் பண்ணும்போது இதனுடைய ரிமைண்டர் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, இப்போ ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நம்பருடைய ரிவர்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம அதை செக் பண்ணுறதுக்கு பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரிவர்ஸை. ஓகே, இப்போ நான் பிரிண்ட் ஆஃபில் என்ன செஞ்சுருக்கேன், இந்த ரிவர்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது, நான் என்ன செய்கிறேன், 1 2 2 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ ரிவர்ஸாக என்ன செய்து, எனக்கு 1 2 2 1 தான் என்ன செய்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம கிளியர் ஸ்கின் கொடுத்து போய்ங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் நம்பர் என்ன செஞ்சிச்சு, நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிவர்ஸ் நம்பரும் நம்ம கொடுத்த என்னோட நம்பரும் இது சேமா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ண போகிறோம். ஏன் சொன்னால் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம், நம்ம கொடுத்த நம்பரும் அதை ரிவர்ஸ் ஆகி வர நம்பரும் நமக்கு சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நமக்கு நம்ம ஒரு கொடுத்த நம்பர் வந்து எண்ணில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அது நம்ம ரிவர்ஸ் பண்ணதை வந்து ரிவர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னோட வேல்யூவை நம்ம வைல் லூப்பில் யூஸ் பண்ணதுனால நமக்கு என்னோட வேல்யூ வந்து இப்போ வந்து என்னென்னு சொன்னால் 0 இருக்கும். ஏன் சொன்னால் என்னோட வேல்யூ நம்ம 10 மாடுலஸ் பண்ணியிருக்கோம், 10 டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்னோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட வேல்யூ உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஏன் சொன்னால் 0 வந்த கிழமை தான் என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம என்ன செஞ்சிட்டோம், என்னோட வேல்யூவை டெம்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு டெம்போட வேல்யூ ரிவர்ஸோட வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அது வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் என்ன செய்கிறேன், டெம்ப் ஈக்குவல் டு ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இது சேமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யணும், பிரிண்ட் ஆஃப் லைட் இஸ் ஏ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஏ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி வரணும். நான் என்ன செய்கிறேன், அதான் என்ன செய்கிறேன், பிரிண்ட் ஆஃபில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, எனக்கு எந்த நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் என்ன செய்கிறேன், ஏதாவது தப்பாக என்ன செய்யணும், ரிவர்ஸ் பண்ணால் அந்த நம்பரே வராமல் இருக்க மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஏ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், இன்னொரு தடவை ரன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு பாலிண்ட்ரோம் நம்பர் கொடுக்குறேன், அதாவது 141 அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அதை ரிவர்ஸ் பண்ணாலும் நமக்கு என்ன செய்யும், 141 தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம பாலிண்ட்ரோம் ஃபைன் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.